தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவனிச்சா பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பான கல்வித்துறையிலேருந்து, அதாவது அரசு கல்வித்துறையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பார்த்தா அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. முக்கியமாக மேல் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எந்த வித ஃபீஸுமே வந்து கிடையாது. தமிழகத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க, உங்களுக்கு எந்த வித எக்ஸாமினேஷனும் வந்து கிடையாது. ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 12,720 ரூபா வந்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, அப்போ தான் நீங்கள் முழு விவரங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக்குன்றது ஃப்ரீ தான், மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சிஐஓடியிலேருந்து வந்திருக்கு. சிஐஓடினா வேறு ஒன்றும் வந்து கிடையாது, அதாவது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், அதாவது சென்டர் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ இந்த லிங்க் வேணும், அதாவது அப்ளிகேஷன் அண்டு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாகவும் நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டில் நீங்கள் எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாபை பற்றி டீட்டெயில்டாக இங்கிலீஷில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் கீழே ஒரு 40 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 40 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துலையே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். 40 செகண்ட்ஸுக்கு அப்புறம் இந்த ஏரோ மார்க் கீழே இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் கமெண்டாகவும் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க அந்த ஜாப்க்கு இன்னும் என்ன மாதிரி முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயதுக்கு உள்ளே இருக்கணும், 30 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. அதுவும் இந்த 30 வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1/1/2023 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பேஸஸாக வந்து கொடுக்காம டெய்லி பேஸஸில் வந்து கொடுக்குறாங்க, அதாவது ஒரு நாள் சம்பளம் அந்த ரிலேட்டடில் வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 424 ரூபா பார்த்திங்கன்னா சம்பளம். அந்த 424 பார்த்துங்க, இப்போ 424 வந்து நீங்கள் 30 கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 30 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12,720 ரூபா உங்களுக்கு சம்பளம். ஓகேவா, ஒரு நாள் சம்பளம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கிது அப்படின்னா வீக்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வரும், இப்போ எக்ஸாம்பிள் 424 போட்டு ஒரு மந்த்லிக்கு ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 30லேருந்து 3 மந்த் மைனஸ் பண்ணோம்னா 27, அப்போ 27 டேஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோது அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 11,448 ரூபா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சம்பளமாக கிடைக்கும். ஸோ இது ஒரு டெய்லி பேசஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு மந்த்லி தான் ஆனால் சேலரி வந்து கொடுப்பாங்க, பட் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுறதை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகும். ஓகேவா, ஸோ இதில் முக்கியமான தகவல்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி இருக்கும் தெரியுமா, ஃபோட்டோஸ் அதோட செல்ஃப் அட்டாச்சோட பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி வந்து இருக்கும். உங்களோட மார்க் ஷீட்டோட காப்பீஸ் வந்து கேட்பாங்க, அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட் இருக்குல்ல, இப்போ வந்து இது குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால உங்களோட 8th படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மார்க் ஷீட் மட்டுமே உங்களுக்கு போதும். அதே நேரத்தில் உங்களோட டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்கல்ல டிசி, அதுவும் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான். அப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஓகே, இவங்க வந்து எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்றபோது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸுக்கு வந்து கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெரிஃபை வந்து பண்ணுவாங்க, அதுக்காக
நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே போய் கிடச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மொபைலில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. உங்களோட ரெசியூம் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மொபைல் கால் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மெயில் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து எங்கே வந்து பர்சனல் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற லொக்கேஷன் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மெயிலோ இல்லைனா மொபைல் காலோ வரல அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகலை அப்படின்னு வந்து நினச்சிக்க வேண்டியதான். அண்ட் எப்போ போலேயே அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அண்டு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய போக்குவரத்து செலவு இருக்குது தெரியுமா, அந்த செலவு வந்து அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது இன்டர்வியூ ப்ராசஸுக்கு போயிட்டு வர போக்குவரத்து செலவு. நெக்ஸ்ட்டு அக்கமடேஷன், நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய வந்து இப்போ எக்ஸாம்பிள் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கான ஃபுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ரூம் எடுக்கிறீங்க இல்லை ஹோட்டல்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஸோ அதற்கான அக்கமடேஷனும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டேன்ட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தான் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் ஓகே, இது கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். நம்ம எப்பவும் போலயே நம்ம என்ன ஜாப் சொல்லியிருக்கோமோ அந்த ஜாப்போட நேம் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க, வித் செல்ஃப் அட்டாச்சோட ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஸ்கூலஸ் எங்கே முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், அது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும், அதாவது போஸ்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மென்ஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து விட்டுருங்க. கடைசியாக உங்களோட பிளேஸு அப்புறம் இடத்தையும் வந்து போட்டு இந்த இடத்துல சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அந்த மேலே சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷனோட காப்பீஸ்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் காப்பீஸும் சேர்த்து வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் அனுப்ப போகிறீங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் பார்த்தீங்க அப்படின்னா த டைரக்டர் சென்டர் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சிஐஓடி எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 644. இந்த அட்ரஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் கீழே இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷனோட இதை கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாகவே எல்லாமே டவுன்லோட்லாம் பண்ணி எல்லாமே வந்து கிளியராக வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய செல்ஃப் அட்டாச்டு டாக்குமெண்ட்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக வந்து வைங்க. ஸோ எதுவுமே ஃபேக் பண்ணாதீங்க, ஸோ ப்ராப்பரான டாக்குமெண்ட் வைங்க. ஏன்னா உங்களை இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக கேட்கும்போது நீங்கள் ஃபேக் வச்சுருந்தீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன், ஒரிஜினலான டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட்டுமே வைங்க. அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஒர்க்கிங் லொக்கேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸும் வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லொக்கேஷனும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா டீச்சிங் ஜாப் போஸ்டிங் இல்லாமல் நான் டீச்சிங்கெல்லாம் வந்து வரும். ஓகேவா, நான் டீச்சிங் ஸ்டாஃப் போஸ்டிங் தான் வரும். ஸோ பியூனுக்கான வேகன்சி தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த ஜாப் ஒரு டெம்பரவரி ஒரு ஜாப் தான். ஸோ பெர்மனன்ட் அப்படின்றத பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ டெம்பரவரி ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் 13/2/2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் போய் அவங்களுக்கு கிடச்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உடனே ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா, ஆல் தி பெஸ்ட்.